அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். அனுங்கள் கார்த்திக், வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி. 27 மிளகு போதும், நீங்கள் நினைத்த காரியம் 100% வெற்றி பெறும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, நாம் நினைத்த காரியம் 100% வெற்றி பெறுவதற்கான மிகவும் எளிமையான தாந்திரிக தீபம் ஏற்றும் முறை. நாளைய தினம் அற்புதமான அஷ்டமி திதி. இதற்கு காரணம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து 8வதாக வரக்கூடியதுதான் இந்த அஷ்டமி. நாளைய தினம் ஆங்கில தேதியும் 8 இருப்பதனால 8 தேதி 8 திதி வருவது நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு இன்னமும் சற்று அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். இந்த தாந்திரிக தீபத்தை எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய தினத்திற்கான அஷ்டமி திதி நேரத்தை கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 8 தேதி 2023 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 பிறகு அஷ்டமி திதி துவங்குது. அடுத்த நாள் ஆகஸ்ட் மாதம் 9 தேதி 2023 புதன்கிழமை காலை 9:33 வரை அஷ்டமி திதி இருக்குங்க. பொதுவாகவே அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்காக நாம் செய்யக்கூடிய அத்தனை விதமான வழிபாடுகளையும் மாலை நேரத்திற்கு பிறகு மற்றும் இரவு நேரத்தில் செய்வதுதான் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தை ஏற்றும் முறையாக இருந்தாலும் சரி, அல்லது பைரவருக்காக தேய்பிறை அஷ்டமியில் ரெகுலரா பூஜைகள் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 8 தேதி 2023 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 இரவு 9 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தாங்க செய்யணும். இந்த தாந்திரிக தீபத்தை எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ் மற்றும் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போறோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுக்கறேங்க, அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஏற்றலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்க்கணும். இந்த தீபத்தை ஏற்ற போறவங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அடுத்த முக்கியமான விஷயம், பைரவர் சன்னதி இருக்கக்கூடிய கோவில்ல மட்டும்தாங்க இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். நாளைய தினம் வீடுகளில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றக்கூடாது, கோவிலில் மட்டுமே இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். மோஸ்ட்லி நிறைய சிவன் கோவில்கள்ல பைரவர் சன்னதி இருக்கும். சோ அப்படிப்பட்ட கோவில்களில் இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இல்லாதவங்க, அல்லது பைரவர் சன்னதி இல்லாதவங்க, மற்றும் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்ய முடியாது. சோ கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பரிகாரத்தை அடுத்த பதிவுல நான் ஷேர் பண்றேங்க. ஏன்னா எல்லாராலையுமே கோவிலுக்கு போய் இந்த பரிகார தீபத்தை ஏற்ற முடியாது. ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அற்புதமான தாந்திரிக தீபம் ஏற்றும் முறையை நீங்க தவற விடாதீங்க. ரொம்பவுமே சிம்பிளான பரிகாரம் இது, உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில பைரவர் முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்களை ஏற்று உடனடியாக அருள்பாலிக்க கூடிய தெய்வம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க. அடுத்ததாக, குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த தாந்திரிக தீபத்தை ஏற்றணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இந்த தீபத்தை தாராளமாக நீங்க ஏற்றலாம். இந்த விளக்கை நீங்க ஏற்றி பாருங்க, அடுத்த சில நாட்களிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வாழ்க்கையில ரொம்ப
ரொம்பவுமே இக்கட்டான நிலையில இருக்கிறவங்க, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னே தெரியாத நிலையில இருக்கிறவங்க, இந்த தாந்திரிக தீபம் ஏற்றும் முறையை நீங்க தவற விடாதீங்க. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கிறதுல தடைகள் இருக்கிறவங்க, திருமண தடையை ஃபேஸ் பண்றவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் இந்த தாந்திரிக தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க. மின்னல் வேகத்துல உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். எனக்கு தெரிந்தே நிறைய பேருக்கு பலன்களை கொடுத்த தாந்திரிக முறை இது. செவ்வாய்க்கிழமையில தேய்பிறை அஷ்டமி வருவதனால அதீதமான கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அற்புதமான பரிகாரம் இது. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது 27 எண்ணிக்கையில மிளகு நமக்கு தேவை. நல்ல தரமான 27 எண்ணிக்கையில மிளகை நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி நீங்க சமையல் அறையில வச்சிருக்கக்கூடிய மிளகை எடுக்காதீங்க. கடையில குறைந்தபட்சம் ஒரு 50 கிராம் அளவிற்கு புதிய மிளகை வாங்கிக்கோங்க. அதுல இருந்து தரமான 27 மிளகை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்கக்கூடிய மிளகுகளை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இரண்டாவதாக சிவப்பு நிற துணி நமக்கு தேவை. வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. ரெட் கலர் கிளாத் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். 27 மிளகை மூட்டை கட்டும் அளவிற்கு ஒரு சின்ன சைஸ் துணி இருந்தாலே போதும். அதை தாங்க நம்ம திரியாக பயன்படுத்த போறோம். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவோம் பாருங்க. அதே போல 27 மிளகை ஒரு சின்ன மூட்டை போல கட்டி அதை தாங்க திரி போல நம்ம பயன்படுத்தணும். விளக்கேற்றுவதற்கு ஒரு புதிய அகல் நமக்கு தேவை. ஆல்ரெடி பயன்படுத்தின அகலை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. வீட்டிலேயே நீங்க புதிய அகல் வச்சிருந்தாலும் சரி, அல்லது புதியதாக அகல் நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு விளக்கு தான் நம்ம ஏற்ற போறோம், அதனால ஒரு அகல் நமக்கு போதும். நல்லெண்ணெய் பயன்படுத்தி மட்டும் தாங்க விளக்கை ஏற்றணும். நெய் அல்லது மற்ற வகை எண்ணெய்களை பயன்படுத்த கூடாது. அந்த அகல் விளக்கிற்கு நீங்க விருப்பப்படுவதாக இருந்தால் மஞ்சள் குங்கும பொட்டை நீங்க வைக்கலாம், அல்லது டைரக்டாவே நீங்க விளக்கை ஏற்றலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல, அதாவது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மேல் இரவு 9 மணிக்குள்ளாக இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். இப்ப அகல் விளக்குல நல்லெண்ணெயை விட்டு 27 மிளகை சிவப்பு நிற துணியில மூட்டை போல கட்டி அதை திரியாக பயன்படுத்தி நீங்க தீபம் ஏற்றணும். பைரவருக்கு அந்த விளக்கை வைத்து நீங்க ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி பைரவர் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனையை சொல்லி முடிச்சுட்டு அந்த விளக்கை பைரவருக்கு முன்னாடியும் நீங்க வைக்கலாம், அல்லது சில கோவில்கள்ல விளக்கு வைப்பதற்காக ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க, அங்கேயும் நீங்க வைக்கலாம். பைரவருக்கு முன்னாடி அந்த விளக்கை நீங்க வச்சாலும் சரி, அல்லது தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க வச்சாலும் சரி, பைரவர் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அந்த விளக்கு இருக்கணும். அதாவது நீங்க ஏற்றக்கூடிய அந்த விளக்கு பைரவரை பார்த்தவாறு இருக்கணும். திரும்பவும் சொல்றேங்க, நீங்க விளக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு கோவில்ல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த விளக்கு பைரவரை பார்த்தவாறு இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கணும். விருப்பப்படுறவங்க இந்த விளக்கை ஏற்றிட்டு பைரவருக்கு உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, அர்ச்சனை கட்டாயம் கிடையாது. இந்த விளக்கை ஏற்றுவதுதான் முக்கியமான சூட்சம முறை. அவைலபிலிட்டி இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க நாளைய தினம் செஞ்சிருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.